ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் வேர்ல்ட். பஞ்ச பாண்டவர்களுக்கு பீமர் எப்படியோ, அவெஞ்சர்ஸ்க்கு எப்படி ஹல்கோ, அதே மாதிரி தாங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு கேரன் போலார்ட். தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அடித்து நொறுக்கிறது. அந்த மாதிரி தான் அடித்து நொறுக்கியிருக்காரு இந்த மேட்ச்சில். சொல்லப்போனால் ஒன் மேன் ஷோ அப்படின்னு தான் சொல்லணும். ஒன் மேன் ஷோன்னு சொன்னோடனே நீங்கள் அவர் அடித்த சிக்ஸஸும் பேட்டிங்கும் தான் ஞாபகம் வரும். ஆக்சுவலாக அவரோட பவுலிங்குமே இன்றைக்கி ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அதாவது சிஎஸ்கே ஒரு டைமில் ரன் ரேட் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தாங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன். அந்த நேரத்தில் கீரன் போலார்ட் தான் வந்து பிரேக் த்ரூ தந்தார். இரண்டு ஓவர்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தார். இந்த மாதிரி ஒரு பேட்டிங் பிச்சில் 12 ரன்கள் மட்டுமே கொடுத்துருந்தார். இதன் மூலிமா மும்பை இந்தியன்ஸ் திரும்பவும் மேட்ச்குள்ளே வந்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் டப்பு டப்புன்னு விக்கெட் போச்சு. அப்போ வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணார். பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹை ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். அதாவது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை ஒரு ரைட் ஹேண்டர் அடிக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் ஜடேஜாவை பொல்லார் ஒரு 3 சிக்ஸ் அடித்து மேட்ச்க்கு திரும்ப உயிர் கொண்டு வந்தார். அதாவது ஒரு மேட்ச்சுக்கு ஒரு 2 பால் தொலையலாம். கீரன் போலார்ட் அவர் பேட்டிங் ஆடும்போது 2 ஓவர்லேயே 3 பால் தொலைச்சிட்டாரு. ஜடேஜா ஓவரில் 1 பாலும், ஷர்துல் தாக்கூர் ஓவரில் 2 பாலும் தொலைச்சார். ஃபோர்த் அம்பியருக்கு இந்த மேட்ச் நிறையா வேலை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவர் டப்பா ஒன்று இருக்கும், அந்த டப்பாவில் பால்ஸ்லாம் போட்டு வைப்பாங்க ஓவருக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் பழைய பால்ஸ்லாம் இருக்கும், ஒன்று ஒன்றா தூக்கின்னு ஓடி வந்துக்கினே இருந்தார் அந்த ஃபோர்த் அம்பையர். அப்படியே கொஞ்சமாக ஓவருக்கு ஓவர் சிக்ஸர் சிக்ஸராக அடித்து மேட்சை வின் பண்ண வச்சார் கீரன் போலார்ட். இதை நம்ம இவர்கிட்டேருந்து இன்றைக்கி நேற்று பார்க்கல, இதெல்லாம் ரொம்ப காலமாகவே போலார்ட்கிட்டேருந்து பார்க்குறது தான். ஆனால் இந்த மேட்சில் பண்ணது இன்னமும் சிறப்பான சம்பவம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சிஎஸ்கே கூட நடந்த மேட்ச். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சேசிங் மேட்ச். சேசிங்கில் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் பண்ணுறதுன்றது ரொம்பவே அபாரமான ஒரு விஷயம். ஏன்னா சேசிங் ப்ரெஷர் எப்பவுமே எல்லா டீமுக்குமே இருக்கும். சிஎஸ்கே மும்பைனாலே ஒரு பெரிய ரைவல்ரி இருக்கும். அதாவது சிஎஸ்கே மும்பை மேட்சை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் எப்பயுமே குவியும். அப்படி ஒரு கூட்டத்துக்கு இன்றைக்கி சரியான விருந்து அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச உடனே எப்பா சிஎஸ்கே தான்ப்பா வின்னுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் மூச்சு விட்டுட்டு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அப்போ சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் டே இருங்கடா, மேட்ச் ஒன்றும் முடியலடா, மும்பைக்கு பெரிய பேட்டிங் லைனை குறுக்கடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதாவது மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்னு சொல்கிறத விட இது கீரன் போலார்ட் ஷோ அப்படின்னு சொல்கிறது தான் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். கடைசியாக வந்து ஹர்திக் பாண்டியா 2 சிக்ஸர்கள் விளாசி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு டார்கெட் கிட்ட போகிறதுக்கு. ஆனால் கீரன் போலார்ட் அதை அவரோட ஸ்டைல்லையே சிறப்பாக முடித்து கொடுத்துட்டாரு. இவரோட பவர் ஹீட்டிங் பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு பெரிய கிரவுண்ட்னாலே ஈஸியாக சிக்ஸர் கிளியர் பண்ணுவார். இது சின்ன கிரவுண்டு வேறு, ஒரு நல்ல பேட்டிங் பிச். இவர் ஒரு ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னா இந்த பிச்சில் எப்பயுமே கண்டிப்பாக பெரிய ஸ்கோருக்கு போவார்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர் போனார், என்ன சேசிங்கில் போனார். மும்பை இந்தியன்ஸ் அணியில் டீகாக் ஃபஸ்ட்டு ஃபார்மில் இல்லாமல் இருந்தார், அவர் ஃபார்முக்கு வந்துட்டார். ரோஹித் சர்மா ஆரம்பத்துலேருந்தே நல்லா தான் ஆடிட்டுருக்காரு. சூரியகுமார் யாதவ் ஆல்வேஸ் இன் ஃபார்ம். அதுக்கப்புறமா மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஃபார்மில் வராமல் இருந்தாங்க, அவங்களும் இந்த மேட்ச் மூலயமா கொஞ்சம் ஃபார்மில் வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக கீரன் போலார்ட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஃபார்முக்கு வந்தது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீரன் போலார்ட் அவரோட ஃபினிஷிங் எபிலிட்டி அவர் அதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்றைக்கி மேட்ச் பார்த்தவங்களுக்கு, புதுசாக கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு கூட இன்றைக்கி மேட்ச் பார்த்துருந்தா அவரோட ஃபினிஷிங் எபிலிட்டி பற்றி தெரிஞ்சிருக்கும். மும்பை இந்தியன்ஸ் அணி திரும்பவும் அவங்களோட வலிமை என்னன்னு காட்டி ப்ளே ஆஃப்குள்ளே நாங்கள் வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இந்த மேட்ச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி ப்ளே ஆஃப் போகுமா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைனா இந்த தடவை நம்ம யாராவது புதுசாக எதிர்பார்க்கலாமா? இந்த தடவை கப் அடிக்கிறது ஏதாவது ஒரு புது டீமாக இருக்குமா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்?